நம்ம விஷால் மற்றும் எஸ் ஜே சூர்யா சேர்ந்து நடிக்கிற படம் மார்க் ஆண்டனி. இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு ஜாயின் ஆயிருக்காருன்னு அஃபிஷியலாகவே சொல்லி இருக்காங்க. அடுத்து நம்ம அருண் விஜயோட மூவி தான் யானை. இந்த படத்தை ஹரி டைரக்ஷன் பண்ணுறாரு. பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. யானை படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லி இப்போ திடீர்னு போஸ்ட்போன் பண்ண படங்கள் தான் ஏஜிபி மற்றும் மருத. இந்த ரெண்டு படங்களும் போஸ்ட்போன் பண்ணி வர ஜனவரி 20ஆம் தேதி மற்றும் ஜனவரி 21ஆம் தேதி இந்த ரெண்டு படங்களையும் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஓடிடியில் மொத்தமாக 12 படங்கள் ரிலீஸ் ஆக போது பொங்கல் ஸ்பெஷலாக. அது என்னென்ன படங்கள் எந்தெந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் ப்ரீமியர் பண்ணுறாங்கன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஆன்டி இண்டியன் மற்றும் ஃபார் சாரி இந்த ரெண்டு படங்களும் நேற்று நைட்டு அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டாங்க ஓவர்சீஸில். மோஸ்ட்லி நாளைக்கு பொங்கல் ஸ்பெஷலாக இந்த ரெண்டு படத்தையும் அமேசான் பிரைமில் இந்தியாவில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கான். அடுத்து கோஸ்ட் பஸ்டர் சாஃப்ட் லைஃப், இந்த படத்தை இப்போதைக்கு புக் மை ஷோவில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. பட் இந்த படம் தமிழ் லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி நான் சரியாக பார்க்கல. யாருக்காவது இந்த படம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா புக் மை ஷோவில் அவைலபிளாக இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து மார்வல் ஸ்டுடியோஸோட மூவி தான் எட்டர்னல்ஸ். இந்த படத்தை நேத்து ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் பண்ணி இருக்காங்க. இந்த படம் தீபாவளிக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பொங்கல் ஸ்பெஷலாக ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் பண்ணி இருக்காங்க. இந்த படம் தமிழிலும் அவைலபிளாக இருக்குது. அடுத்து நம்ம அல்லு அர்ஜுன் மற்றும் ராஷ்மிகா மண்டன நடிப்பில் டிசம்பர் 17ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன படம் தான் புஷ்பா. இந்த படம் ஹிந்தியில் அமேசான் பிரைமில் நாளைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்து நம்ம விஷால் மற்றும் ஆர்யா இவங்க ரெண்டு பேரோட மூவி தான் எனிமி. இந்த படம் இதுவரைக்கும் எந்த ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையும் ப்ரீமியர் பண்ணலை. மோஸ்ட்லி நாளைக்கு பொங்கல் ஸ்பெஷலாக சிம்பிளி சவுத் மற்றும் டென்ட் கோட்டால பிரீமியர் பண்றாங்களேன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து புத்தம் புது காலை விடியாதே, இது அமேசான் பிரைமோட ஒரிஜினல் மூவி. இந்த படத்தை நாளைக்கு அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீமிங் பண்ண போறாங்க தமிழ் லாங்குவேஜ்ல. அடுத்து நம்ம ஜிவி பிரகாஷ் மற்றும் திவ்ய பாரதி சேர்ந்து நடிக்கிற படம் பேச்சுலர். இந்த படத்தையும் ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணி ஹிட் பண்ணியிருந்தாங்க. இந்த பேச்சுலர் படத்தை நாளைக்கு சோனி லீவ்ல பிரீமியர் பண்ண போறாங்க. அடுத்து நம்ம ரியோராஜ் மற்றும் ரம்யா லம்பிசன் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் பிளான் பண்ணி பண்ணணும். இந்த படத்தையும் ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு ஃபிளாப் மூவி தான். இந்த படத்தை நாளைக்கு பொங்கல் ஸ்பெஷலாக சிம்பிளி சவுத்தில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. அடுத்து ஸ்கை லேப், இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்தை நாளைக்கு சோனி லீவில் ப்ரீமியர் பண்ணுறாங்க. இந்த படம் தமிழிலும் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. அடுத்து நம்ம சசிகுமார் மற்றும் நிக்கி கல்ராணியோட மூவி தான் ராஜவம்சம். இந்த படத்தை மாட்டு பொங்கல் ஸ்பெஷலாக சன் என்எக்ஸ்டியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்களாம். அடுத்து ஹோட்டல் டிரான்ஸ்லின், இது அமேசான் பிரைமோட ஒரிஜினல் மூவி. இந்த படத்தையும் நாளைக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அமேசான் பிரைமில். இந்த படமும் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. இந்த 12 படங்கள் தான் இந்த பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆன படங்கள், நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற படங்கள். இதில் நீங்கள் எந்த படத்தை பார்க்க போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினிமா ரசிகன் சேனலுக்கு.